முருங்கக்காய் சாம்பார் முருங்கக்காய் அவியல் முருங்கை பூ பொரியல் எல்லாம் செஞ்சு வச்சிருக்கீங்க என்னடி திடீர்னு முருங்கக்காயிலே எல்லாத்தையும் செய்ய ஆரம்பிச்சிட்டா நம்ம முன்னாலே போறேன் நீங்க பின்னாலே வாங்க கட்ட புள்ள குட்ட புள்ள கடுக மணி போட்ட புள்ள நீலமண்ட நீலாம் பறி எங்க போற சொல்லு புள்ள அட நான் முன்னாலே போறேன் நீங்க பின்னாலே வாங்க ஏனங்க மாமா ஒரு வீட்டுக்கு போயிட்டு வரும்போது நீங்க முருங்கை செடி கொண்டு வந்தீங்க

போலீஸ்கார புருஷன் விட்டு நடு ரோட்ல நின்றா டுவெய்ட் போடுறது ஆமா முருங்க மரத்தை சுத்தி சுத்தி என்னம்போ பேசினாள் இவள அப்படி என்ன இருக்கு அந்த மரத்துல அதையும் தான் பார்ப்போமே ஆகா ச அட்டைச்சாட்டையா என்னமா முருங்கக்க காய்ச்சி கிடக்கு அட நீலமண்ட நீலாம்பரி உன் வீட்டிலே இப்படி காய்க்குது ஹம் இவ்ளோ நாள் இத பாக்காம விட்டேனே முன் வாசல்ல இருந்து எவ வீட்ல என்னத்த ஆட்டையை போடன்னு யோசிச்சேன்னா பின்வாசல் பக்கம் பாக்காம விட்டுட்டேனே சரி சரி இப்ப என்ன இப்பதான் பாத்துட்டேனே அவ்வளோத்தையும் பறிச்சிட வேண்டியதா இருந்தாலும் ஒரு சந்தேகம் போலீஸ்கார வீட்டு முருக மரமாச்சே கையை வச்ச கால் கையை ஒடிச்சு போடுவானோ ஆஹா சரி நம்ம நீலாம்பரி தானே நமக்கு ஒரு ஃப்ரெண்ட் ஆட்டம் தானே கேட்டா தர மாட்டேன்னு சொல்லிடுறவா போறா அடியே அடி நீலாம்பரி நீல மண்டையோட நீலாம்பரி அடியே அடி நீலாம்பரி வெளிய கொஞ்சம் நீயும் வந்து நில்லு என்ன இந்த பக்கம் வேற இதுக்கு உன்ன பாக்கத்தான் என்ன பாத்துட்டு கிளம்பு கிளம்பு

நீ குடுக்க வந்தத குடிச்சிட்டு போ நான் என் வேலைய பாக்க போறேன் குடுக்கவா நான் என்னத்தை குடுக்க வந்தேன் நானே இருக்கிறத புரிஞ்சல்ல வருவேன் என்னைக்கு நான் என்னத்தை குடுத்தவா சரி அப்படியே பேச்ச குடுப்போம் முதல்ல குடுப்பதற்கு ஒரு மனம் இருந்தால் கொடுத்து விடலாம் வாங்குறதுக்கு குடுத்து வாங்கறது தானே சொன்னேன் இன்னைக்கு நான் ஒன்னும் குடுக்கல அதனால நீ குடு இன்னைக்கு நான் வாங்கிட்டு போறேன் இன்னொரு நாள் நான் கொண்டாந்து குடுக்கும் போது நீ வாங்கிக்க ஆக மொத்தம் வெறுங்கைய வீசிக்கிட்டு வந்த விருந்தாளி நீ அதானே அது ஒண்ணு இல்ல டி வந்தாலும் வெறுங்கையோட திருப்பி போக கூடாது பாத்தியா அதான் உன் வீட்டு முருங்கக்கா இருக்கே அத ரெண்ட பறிச்சிட்டு போவோம்னு நினைச்சே என்னடி சொல்ற என் வீட்டு முருங்கக்காயா ஐயோ நல்ல வேளை என்கிட்ட சொன்னா பறிச்சிட்டியா டி பறிச்சிருந்தா திருப்பி தந்துரு என்னடி நீ பக்கத்து வீட்டு கார்கிட்ட பேசுற மாதிரியே பேசுற ஏதோ பாட்ல இருக்க பாகிஸ்தான் கிட்ட பேசுற மாதிரி இல்ல பேசுற ஏண்டி என் பத்தி தெரியும் இல்ல போலீஸ்ல வேல பாக்காரு போலீஸ்ல வீட்டுல திருடிவே நீ என்ன பத்தி உங்களுக்கு முழுசா தெரியாது போல போலீஸ்கார என்ன போலீஸ்காரே நான் தான் மிலிட்டரி கார் வீட்லயே திருடுறதுல

இப்போ உடனே புடுங்கிட்டோம்னா நாம தான் புடுங்கணும்னு கண்டுபிடிச்சுடுவா முதல்ல இவ உள்ள போகட்டும் கொஞ்ச நேரம் கழிச்சு புடுங்கலாம் ஏ அம்மாடி இப்படி சலங்கையா காச்சி கிடக்குன அவவ கண்ணு போட்டுவாளுக நம்ம மரத்த பத்தி பேசாம மரத்துக்கு சுத்தி போட்டுருவோம் ஊரு கண்ணு உறவு கண்ணு நாய் கண்ணு நரி கண்ணு பாய் கண்ணு பிசாசு கண்ணு நல்ல கண்ணு நல்ல கண்ணு அவ கண்ணு எவ கண்ணு எவளா என் முருங்க மரத்துல கண்ணு வச்சாலோ அவ கண்ண அவிஞ்சி போக அவ கண்ணு தீஞ்சி போக அவ கண்ணு குருடா போக

ஆனா திடீர்னு எவளோ ஒருத்தி ரெண்டு முருங்கைக்காய் வாங்கிட்டு போனா அம்மையில இருந்து காக்கவே இல்லையா மரம் அதான் அந்த அக்கா தான் மரத்துக்கு சுத்தி பட நேத்து சொல்லி இருந்துச்சாங்க மறந்துட்டேன் ஆனா இன்னைக்கு சித்தி படுறேன் பட திண்டு கருமா யா கண்ணு போட்டுருன்னு சுத்தி போட்டுட்டு என்னம்மா பாப்பாத்தி இழுத்து போடுறா ஆமா ஆமா பாப்பாத்தி வீட்டுல மரம் பட்டு போனது என்னமோ உண்மைதான் உனக்கு தெரியுமாட்டி பின்னா தெரியாம நல்ல காட்சி தாண்டி சலங்கையா பிடிச்சிருந்தா இப்ப வேற நான் வீட்டுல சலங்கையா பிடிச்சிருக்கா அதான் சுத்தி போடுற நீ என்னதான் சுத்தி போட்டாலும் என்ன பண்றது பாப்பா அது வீட்டுல முருங்கக்கா குத்து குத்தா காய்ச்சி கிடந்துச்சு பாத்துக்க ஒரு நாள் அவ வீட்டு பக்கம் போனேன் என்ட்டு இவ்வளவு காய் காய்ச்சிருக்கேன் ஒரு ரெண்டு ரெண்டே ரெண்டு காய் குடுறீன்னு கேட்டேன் தரமாட்டேன்ட்டால அதான் அப்ப மரத்துக்கு நான் சாப விட்டுட்டு வந்துட்டேன் அதான் அந்த மரம் கருகி போச்சு கருகி ஐயோ அந்த முண்டை கண்ணி இவ தானா அப்ப இவ கண்ணு பட்டு தான் மரம் வருகிச்சா என்னடி நீ தான் சாக ஓட்டியா பின்ன சாப ஓடாம என்னடி பண்ணுவேன் முருங்கக்கா நிறைய காச்சு கிடக்கு ஒரு ரெண்டு காய் குடுடி அப்படின்னு கேட்டா குடுத்தா இன்னும் குறைஞ்சா பேர போற ஆமால ரெண்டு காய் குடுத்துருக்கலாம்ல விடுவேனா அதான் கண்ணு போட்டு மரத்தை சொன்னாங்க கருது வச்சுட்டேன்ல நான் காய் கேட்டு யாரும் எனக்கு காய் குடுக்கலனா அந்த மரம் அப்படிதான் கருகி போகும் பட்டு போகும் இருவி

இப்ப பத்தியா உடனே நீ கேட்டோனே தந்துட்டேன்ல இல்ல எனக்கு என்னமோ இன்னைக்கு முருங்கை சாப்பாடு வைக்கிறதுக்கே மனசு இல்ல வேணாண்டி சாம்பார் வைக்கலாம் என்னடி ரெண்டு கத்திரிக்காய் வெட்டி போட்டு கொஞ்சம் மசாலா போட்டு தண்ணி ஊத்துனானா முருங்கை கத்திரிக்காய் அவியல் செம்ம டேஸ்டா இருக்கும்டி ஓ அப்படி சொல்றியா இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் சோம்பேறி தனமா இருக்கு தயவு செய்து வாங்கிட்டி என்ன பாடா படுத்தாத கேட்டேனே தர மாட்டேன்டி இப்ப பிடிபிடின்னா என்ன அர்த்தம் வேற என்ன அர்த்தம் ரெண்டு முருங்கைக்காய் கேட ஆசைப்பட்டு மரத்தையே கறி வைக்க முடியாதுல

என்ன சொல்லி கேட்டியா வேணா வேணா உன் காய் வேணா நீயே வச்சுக்க ஐயோ இவதான் கருணா காரிய இவளே பறிச்சுக்கோன்னு விட்டுற வேண்டியதான் கூட ரெண்டு வேணாலும் பறிச்சு கட்டி ஒன்னும் பிரச்சனை இல்ல நானா கேக்கும் போது குடுத்திருந்தா ரெண்டு காயோட போயிருப்பேன் இப்ப பாரு எத்தனை காய் பறிக்கிறேன் தீமூர் பிடிச்சவ ஸ்டேஷனுக்குள்ள என்னத்துக்கு போடுவேன் இரு இரு உன் முருங்க மரத்தை நினைக்கலாம் முடிஞ்சளவு மொட்டை அடிச்சிருக்கேன் என்னடி அவனுக்குள்ள இவ்வளவு காய் பறிச்சிட்டேன்

உனக்கு தெரியாம இல்லட்டி பறிச்ச உள்ள வாங்க இந்த ரெண்டு காய் தான் இருக்கு இத வச்சு என்ன பண்ண முடியும் சாம்பாருக்குள்ள தான் போட முடியும் கறிடி முருங்கை சாம்பார் அச்சு வச்சு குடு நானே வயித்து தெரிச்சல இருக்கேன் இன்னைக்கு உங்களுக்கு பனீர் சோறு தான் போங்க फ्रेंड्स இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க फ्रेंड्स நீங்க கேட்டி யாராவது முருங்கை தராம இருந்திருக்கங்களா அப்படிን கீழ உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க நம்ம சேனலை நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருக்காங்க அதுல ஒரு சில நேம் மட்டும் இப்ப நாம பார்க்கலாம் யோகா யாஷினி பாக்கியலட்சுமி செந்தில் குமார் சர்மா சத்யா சேர்மன் ராஜா முகமது ஓவிய பிரசாத் சாலினி ரோகிணி வினோதினி ஜெகமாஸ் மோகனப்ரியா மலர் பாய்ஸ் நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம்